Hello foodies, welcome back to my channel Indian Cooking Recipes. இன்னைக்கு ஸ்பெஷல் லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு எப்படி டேஸ்டியான மசாலா இட்லி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காக இதை சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா இட்லியை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்கான மசாலா இட்லியை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மசாலா இட்லி செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி இங்கே ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லைனா இது பதிலாக கீ கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பொடிசா நறுக்குன்னு வெங்காயம் இதில் சேர்த்துடுறேன். 1 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி கலர் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா இட்லிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இதில் 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். 50% அளவுக்கு இந்த தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நாம் பார்க்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா பாதி வதங்கியாச்சு. இந்த டைமில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்ததால் காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மசாலா தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 100 ml அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை அதிகப்படுத்திக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நாம் சேர்த்துருக்கிற இந்த தண்ணி 30% அளவுக்கு சுண்டட்டோம். சுண்டினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி செமி லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 5 இட்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த இட்லியை நீங்கள் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் இந்த இட்லியை சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். இந்த இட்லி சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலருங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் இட்லி மேலே நல்லா கோட் ஆகிட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும்னு நினைக்கும் போது லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க, ஹாப்பி டம்மியாக ஃபீல் ஆகும். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபீஸோடு நான் உங்களை பார்க்க வரேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக என்னோடய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.